பாண்டிச்சேரியிலேருந்து வரும். தளபதியோட மாநாடு திடல் எப்படி இருக்கு பாக்கிறதுக்காக வந்திருக்கோம். நாங்கள் இப்ப ரசிகையா இருந்தோம், இப்ப கட்சிக்கு வந்ததுனால நாங்களும் ஒரு வாக்காளரா அவருக்கு என்ன பண்றாரு என்னன்னு பாக்கிறதுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவரோட அரசியல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். என்னென்ன மக்களுக்கு நல்லது செய்வாரு அப்படிங்கிறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். விமர்சனம் நடிகராக இருந்த போதும் தான் இருந்துச்சு, இப்போ அரசியலில் வந்தால் அதனால் விமர்சனங்கள் இருக்கணும். அவரை ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அதை விமர்சனத்தெல்லாம் அவர் காதில் வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க. விமர்சனம் வந்து ஒரு வெற்றிக்கான அறிகுறி தான். சாதாரணமாக இருக்கிற ஆளெல்லாம் விமர்சனம் பண்ண மாட்டாங்க, ஜெயிக்க போகிறவங்கள தான் அதிகமாக பண்ணுவாங்க. கட்சியார் எல்லா இடத்துலையுமே பரபரப்பாக தான் பேசிகிட்டு இருக்கேன். பாண்டிச்சேரி தெரியுமே, ஏற்கனவே சங்கமித்ரா கல்யாண மண்டபத்துக்கு வந்து என்ன ஆச்சுன்னு தெரியும். எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஒரு மாற்றத்தை தளபதிக்கிட்டேருந்து, நல்லது பண்ணு வரணும் எல்லா விதத்துலேயுமே. கறி படிப்பு செலவு இந்த குடும்பத்தில் வந்து ஏழை மக்களுங்கள் மேலே வர்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிறத நினைக்கிறோம். எங்களை வெளியிலே இருந்து எல்லாத்தையும் ரசி யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, வெளியிலே இருந்து பாருங்கள், ஏன்னா வேலை கெட்டு போயிடும், டைம் இல்லை, அதனால் வந்து இங்கே இருந்து பாருங்கள் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. நாங்கள் இங்கேருந்து பார்த்துட்டு போகிறோம், மாநாட்டுக்கு போகிறோம், வந்து வெற்றிகரமாக நடத்தி முடிப்போம். ராம்குமார். நமது இளைய தளபதி விஜய் அவர்கள் முதலாக மாநாட்டு போட்டுக்கிற விற்கிற வண்டியில் அதை நாங்கள் எப்படியெல்லாம் சிறப்பிக்கிறான்னு பார்க்கறதுக்கு கண்காணிக்கிறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம். சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. ரசிகர் மன்றத்தில் நாங்கள் ஒரு தொண்டர்கள், பக்கத்தில் ஆர்சி மேலக்கு வந்து எங்களுக்கு போக அனுமதி தரல, நாங்கள் போனால் பார்த்துட்டு வருவோம். சிறப்பாக இருக்குதான்னு பார்த்து நாங்கள் வந்து உங்களுக்கு மறுபடியும் பேட்டி கொடுப்போம். இப்போ வெளில பார்க்குறது நல்லா இருக்கு, இன்னும் உள்ளே போய் பார்த்தா அதை விட நல்லா இருக்கும். சரிங்களா? எங்கே வந்துருக்கீங்க? இல்லை சார், கட்சி மாநாடு புதுப்பிக்கிறாங்க. சரி, அதனால் பார்க்குறதுக்கு சும்மா ஒரு இது மாதிரி வந்தோம். பக்கத்து ஊர் தான் ஆர்சி மேலே வந்து நாங்களும் தீவிர விஜய் ரசிகர் தான். ரொம்ப நல்லா போயின்னு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஒன்றும் வேலையை ஒன்றும் முடியல போல இருக்குது. இன்னும் கொஞ்சம் 100%-80% தான் முடிஞ்சிருக்கு, ஒன்றும் முடியல போல இருக்குது. ஆனால் கருட பவனம் முடிஞ்சது, மழை வர மாதிரி தான் அண்ணன் சிறப்பாக இருக்குது. அது நாங்கள் வேண்டிக்கிறோம். இல்லை சார், அவர் சொல்ல போகிற இது தான் சார் இருக்குது. அவர் ஒப்பீனியன் என்ன சொல்கிறது அதுக்காக தான் எல்லாமே வெயிட் பண்ணுறாங்க. லேடிஸ்லேருந்து சிறுவர்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவர் இன்னும் சொல்ல போகிறாரு, இன்னும் ஒரு சப்ஜெக்டை வைக்கிறாருன்றதும் சார் எல்லாமே எதிர்பார்க்குறேன். எல்லா கிராமத்தில் இருக்கிற சுற்றி இருக்கிற கிராமத்துக்குள்ளே விக்ரவாண்டி மாவட்டம் எல்லாம் இதை மட்டும் சொல்லி விட்றோம். டோட்டலாக தமிழ்நாடே இது பண்ணுறாங்க. இது மட்டும் விக்ரவாண்டி ஒன்றை மட்டும் என்ன யோசிக்கிறாங்கன்றது மட்டும் யோசிக்கிறாங்க.